Hello friends, welcome to our channel Bobby Talks. நம்ம இன்னைக்கு ஒரு நான்வெஜ் ரெசிபி பார்க்க போறோம். இது ரொம்ப சிம்பிளா செஞ்சிடலாம், அதே சமயம் ரொம்ப டேஸ்டியாவும் இருக்கும். ப்ரான் மசாலா, இறால் மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் ரெண்டு வெங்காயம் சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் எண்ணெயில் தாளிக்கிறதுக்காக கடுகு உளுந்தும் எடுத்திருக்கேன். அப்புறம் ரெண்டு தக்காளி மிக்சியில் பேஸ்ட்டாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது இறால் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடான அப்புறம் கடுகு உளுந்தம் போட்டு அது கொஞ்சம் நல்லா பொரியட்டும். இது பொரிஞ்ச அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கிறதுக்காக உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நல்லா லைட் ப்ரௌன் கலர் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் நல்லா வதங்கின அப்புறம் நம்ம தக்காளி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதுவும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தக்காளி ஆட் பண்ணுறதுலேயே நிறைய தண்ணி இருக்கும். கொஞ்சம் லேசாக நம்ம தண்ணி மிக்ஸ் பண்ணி கொஞ்ச நேரம் கொதிக்க விடலாம். காரத்துக்காக 2 ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். எனக்கு கொஞ்சம் காரம் அதிகமாக வேணும், உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நம்ம ஆல்ரெடி வெங்காயம் வதக்கும் போது உப்பு ஆட் பண்ணியிருந்தோம், இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. பார்த்து டேஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க ப்ரான் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ப்ரான் இந்த மாதிரி கிரேவியில் நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. சின்ன ப்ரான் ஒரு 2 மினிட்ஸில் வெந்துடும். கொஞ்சம் பெரிய ப்ரான்னா ஒரு 4 மினிட்ஸில் வெந்துடும். மூடி வச்சுருங்க. இப்போ பாருங்கள், தண்ணிலாம் போய் இறால் மசாலா ரொம்பவே நல்லா ரெடி ஆகிருக்கு. இது வெறும் ரச சாதத்துக்கே சைட் டிஷ்ஷாக ரொம்பவே நல்லாயிருக்கும். வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.